நம்ம கனெக்டிங் நேர்கள் அதுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி நடிகர் நடிகைகள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டைமில் பீக்கில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கமிட் ஆகிடுவாங்க. அது நல்ல கதையோ நமக்கு நல்லா இருக்கோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. வாய்ப்புள்ள போதே யூஸ் பண்ணிக்கிறோம்ப்பா, காற்றுள்ள போதே தூத்திக்கிறே தானே பழமொழி அப்படிங்கிறது மாதிரி வர படத்தில் எல்லாமே நடித்து அதில் வர படத்தின் மூலயமா தன்னோட ஃப்யூச்சருக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த வரிசையில் இப்போ இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் தான். அவர் நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா மாநாடு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்து தண்ணி காடு பத்தத்தில் அப்படின்னு வரிசையாக நல்ல நல்ல படங்கள் தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் புது கதையாக இருக்கணுமே அப்படின்னு கொரோனா குமார் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் தன்னோட ஃப்யூச்சருக்காக அவர் துபாயில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாராமா. இதுக்கான ஒரு பிளானிங்காக பார்த்தீங்கன்னா அவர் இப்போ துபாயில் அவரோட நண்பர்கள்கிட்ட ஆலோசனையில் இருக்காராமா. கூடிய சீக்கிரத்திலே துபாயில் அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போகிறாராமா. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் இப்போ எப்படி பேசப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவோட முன்னாள் காதலி இப்போ தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் நாயகியாக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா துபாயில் தலீப் பாம் அப்படின்னு அழகு சாதன பொருட்கள் கம்பெனி வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவருக்கு போட்டியாக தான் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் துபாயில் போயிட்டு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ என்ன புதுசாக கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் அது துபாயில் தான் ஆரம்பிக்கணுமா, இதெல்லாம் பாருங்களேன் அவங்கள ஆப்படிக்கணுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாலுமே அவர் அதுக்காக தான் பண்ணுறாரா இல்லை அவரோட ஃப்யூச்சருக்காக பண்ணுறாரா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் பை பிக் பாஸ் அல்டிபேட்னு கேப்பே இல்லாமல் தொடர்ந்து உழைச்சிட்டு இருந்த ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா தாமரேகா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட அனிதா கூட சேர்ந்து அவங்க வெளியிலலாம் போயிருந்தாங்க இல்லையா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தாமரேகா சென்னை வந்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரேகா இப்போ உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அவங்க நிறைய ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஈவெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்க போகிற ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாங்களாமா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை வந்திருக்காங்களாமா துபாய் போகிறதுக்காக. அண்ட் அந்த ஒரு ஈவெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அக்கா வந்துட்டு பிபி ஜோடிகள் டூவில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அண்ட் அக்காவுக்கு ஜோடியாக யாரை போட போகிறாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியலை. ஆனால் நல்ல ஆளாக போட்டாங்க அப்படின்னா இந்த தடவை டைட்டில் அடிக்க போகிறது தாமரேகா தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பாலாஜியும் சரி நிரூப்பும் சரி அக்கா கூட ஜோடி சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜில் இருக்கவங்க கூட சேர்ந்தால் தான் அவங்க நல்லா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவில் கூட இருக்கலாம். மேபி அக்காவோட வீட்டுக்காரே சேர்ந்தாருனா கூட பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அவங்களுக்கு ஜோடியாக போட போகிறாங்க அப்படின்னு. மகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏன் கூட. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.